ஆதியாகமம் வேதவினா போட்டி பாகம் இரண்டு. அருணன்பால் அண்ட் சுதர்ஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆபிரகாமின் ஆயுசு காலம் 175 வருடங்கள். ஏசாவின் தாத்தா யார்? ஆபிரகாம். சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றவன் யார்? ஏசா. ஆபிரகாமை போல் தன் மனைவியை சகோதரி என்று சொன்னது யார்? ஈசாக்கு. ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாயிருந்தது யார்? ஏசாவின் மனைவிகள். வயல்வெளியின் வாசனை போல் யாருடைய வஸ்திரத்தில் இருந்தது? ஏசா. ஈசாக்கின் தாய் வழி தாத்தா யார்? பெத்துவேல். இது வானத்தின் வாசல் பெத்தேல். யாக்கோபு ராகேலுக்காக எத்தனை வருடம் வேலை செய்தான்? 7 வருடம். லேயாளின், அதாவது யாக்கோபின் மனைவி, 4வது மகன் யார்? யூதா. தேவ ஆவியானவர் எதின்மேல் அசைவாடிக்கொண்டிருந்தார்? ஜலம். தேவன் எத்தனாவது நாள் ஓய்ந்திருந்தார்? 7வது நாள். தேவன் மனுஷனை பூமியின் எதினால் உருவாக்கினார்? மண். ஜீவனுள்ளோருக்கு தாய் யார்? ஏவாள். முதன் முதலில் யார் பேர் ஒரு பட்டணத்துக்கு சூட்டப்பட்டது? ஏனோக்கு. யாருக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது? நோவா. எந்த மரத்தால் நோவா பேழையை உண்டாக்கினார்? கொப்பேர் மரம். நோவாவின் பேழையில் எத்தனை ஜன்னல்கள் இருந்தது? 1. நோவாவின் பேழையில் சுத்தமான மிருகங்கள் ஒவ்வொன்றும் எத்தனை ஜோடிகள் இருந்தது? 7 ஜோடிகள். நோவாவின் பேழையில் இருந்த மனிதர்கள் எத்தனை பேர்? 8 பேர். நோவாவின் பேழை எந்த மலையின் மேல் நின்றது? அரராத். நோவாவின் பேழையிலிருந்து முதலில் விடப்பட்ட பறவை எது? காகம். கானானுக்கு தகப்பன் யார்? காம். பாபேல் கோபுரம் கட்ட எந்த பொருளை பயன்படுத்தினார்கள்? செங்கல். லோத்தின் தாத்தா யார்? தேராகு. எகிப்திலே தன் மனைவியை சகோதரி என்று சொன்னது யார்? ஆபிரகாம். தன் சகோதரன் மகன் லோத்துக்காக போர் செய்தவன் யார்? ஆபிரகாம். ஆகார் எந்த தேசத்து பெண்? எகிப்து.
ஆபிரகாமின் முதல் மகன் யார்? இஸ்மவேல். தன் உள்ளத்தில் நகைத்தது யார்? சாராள். சகல மிருகங்களையும் பறவைகளையும் தேவன் எதினால் உருவாக்கினார்? மண். ஏவாளை வஞ்சித்தது எது? சர்பம். முதிர் வயதில் கண் இருளடைந்தவன் யார்? ஈசாக்கு. யாக்கோபின் மகன்கள் எத்தனை பேர்? 12. லோத்துக்கு எத்தனை மகள்கள்? 2. லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து என்ன ஆனாள்? உப்புத்தூண். யாருக்கு கூச்சப்பார்வை இருந்தது? லேயாள். ராகேலின் முதல் மகன் யார்? யோசேப்பு. நான் மரணமடையும் முன்னே அவனை பார்ப்பேன் என்று சொன்னது? யாக்கோபு. காயினின் சகோதரன் யார்? ஆபேல். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, யாருக்கு சொல்லப்பட்டது? ஈசாக்கு. யாருக்கு இஸ்ரவேல் என்று தேவன் பெயரிட்டார்? யாக்கோபு. சாப்நாத் பன்னேயா யார்? யோசேப்பு. ஆதியாகமத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 50. மரித்து ஒரு பெட்டியில் வைத்து வைக்கப்பட்டவன் யார்? யோசேப்பு. என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று சொன்னது யார்? யோசேப்பு. எகிப்தியர் யார் மரித்ததற்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள்? யாக்கோபு. மரித்தவனுக்கு சுகந்த வர்க்கங்களிட எத்தனை நாள் ஆகும்? 40. எது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது? பூமி. ஆதாமின் மனைவி யார்? ஏவாள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். அடுத்ததாக, எந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்கு வேதவினா போட்டி தேவை என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும்.